திருச்சியில் 6 கோடி ரூபாய் கேட்டு தொழிலதிபரின் பேரனை கடத்திய மர்ம கும்பலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி மாநகரில் டூ வீலர் ஷோரூம், மருந்து மொத்த கொள்முதல் நிலையம், நகைக்கடை என்று பல்வேறு தொழில்களில் செய்து வரும் தொழிலதிபர் ஒருவரின் பேரன் அவர்களது வீட்டு அருகே விளையாடிக் கொண்டிருந்தான். திருச்சி கண்டோன்மெண்ட் வார்னஸ் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த 12 வயதான கிருஷ்ணன் என்ற அந்த சிறுவனை மர்ம நபர்கள் சிலர் நேற்று கடத்திச் சென்றனர். பின்னர் கடத்தல் கும்பல் சிறுவனின் பெற்றோரை தொடர்பு கொண்டு 6 கோடி ரூபாய் கொடுத்தால் மட்டுமே சிறுவனை உயிருடன் விடுவோம் என்றும், இல்லையென்றால் கொன்றுவிடுவோம் என்றும் சினிமா பாணியில் மிரட்டல் விடுத்துள்ளனர். மிரண்டு போன சிறுவனின் பெற்றோர் அவ்வளவு தொகை தங்களால் தர இயலாது என்று கூற, சிறுவனின் கைதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று கடத்தல் கும்பல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து தொழிலதிபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனால் பதறிப்போன அந்த கடத்தல் கும்பல் ராமலிங்க நகர் அருகே சிறுவனை விட்டு தப்பிச் சென்றது. இதனையடுத்து கடத்தப்பட்ட 12 வயது சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டான். இதனிடையே திருச்சி மாநகர காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பொய்யான நம்பர் பிளேட் கொண்ட வாகனத்தில் சிறுவன் கடத்தப்பட்டது தெரியவந்தது. மேலும் தொழில்முனை போட்டியா அல்லது வேறேதும் காரணத்திற்காக சிறுவன் கடத்தப்பட்டானா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.